வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரே நாளில் எப்படி 3000 ரூபாயிலிருந்து 8000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கலாம், நான் 8000 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு லிமிடேஷனாக தான் சொல்லியிருக்கேன். பட் இதில் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் தான். இதில் நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3000 ரூபா வந்து மினிமம் வந்து கிடைக்கும். அப்புறம் நீங்கள் அதிகமான டேட்டா என்ட்ரியை வந்து ஒரே நாளில் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ டேட்டா என்ட்ரி பண்ணிட்டுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி காசு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஓகே, இந்த டேட்டா என்ட்ரி எப்படி பண்ணுறது, இது யார் தர்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்தலாம். இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனலை இதுவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் வந்து டெய்லி அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா 6000 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட பேமெண்ட் ப்ரூஃப், ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஆஃபர் எல்லாமே வந்து நான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் வந்து மணியை ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, டெக்ஸ்ட் ப்ரோக்கர் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு தான். இது பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்குண்டான அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனியிலிருந்து ஒரு ஆர்டர் வரும், எப்படின்னா இந்த COVID-19 பற்றி ஒரு ஆர்டிக்கல் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு 1000 வேர்ட்ஸ் அல்லது 2000 வேர்ட்ஸ், அவங்க எவ்வளோ வேர்ட்ஸ் சொல்கிறாங்களோ அவ்வளோ வேர்ட்ஸில் வந்து டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கு உண்டான அமௌண்ட்டும் வந்து கொடுப்பாங்க. ஓகே, இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து யார் யார் கூட எல்லாம் டைப் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக இந்த டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா கண்டென்ட் யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டில் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஓகே, நம்ம இதில் வந்து ஒர்க் தான் பண்ண போகிறோம், அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ரைட் கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐ நீட் கண்டென்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் இதில் ஒர்க் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ ரைட் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி டு ரைட் கண்டென்ட், அதாவது ஒரு கண்டென்ட்டை எழுதி அதில் வந்து ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து ரீட் பண்ணி பார்த்துங்க. அடுத்தது ஒரு சில டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் ரீட் பண்ணுறனா ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பேமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யுவர் ஏர்னிங்ஸ் அட் கிளான்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2 ஸ்டார், அதாவது நம்மளோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 ஸ்டார் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ரொஃபஷ்னலாக எழுதக்கூடிய ஒரு குவாலிட்டி, ஒரு யூனிக்கான அண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா 5 cents per word வந்து கொடுப்பாங்க. அதாவது இந்த இடத்துல ஏஎஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏஎஸ் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த 5 cents வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் லாங் அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 cents வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் வந்து உங்களுக்கு 5 cents வந்து கிடைக்கும். உங்களுக்கு இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த 5 ஸ்டார் குவாலிட்டியில் வந்து எழுதணும். அல்லது நீங்கள் பிகினியராக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் 2 ஸ்டார் குவாலிட்டியில் வந்து எழுத முடியும். 1 ஸ்டார் குவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த காப்பி பேஸ்ட் பண்ணுறது வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை, அதனால தான் 2 ஸ்டார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மினிமம் அமௌண்ட்டையும் வந்து பார்த்துக்கலாம். 2 ஸ்டாரில் வந்து எழுதணும் அப்படின்னா 0.7 cents per word வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வேர்ட்ஸ் கணக்கு. நம்ம வந்து டோட்டலாக எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கால்குலேட் உவர் ஓப்பன் ஆர்டர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட குவாலிட்டி அப்புறம் வேர்ட்ஸ் அப்புறம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து செக் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கால்குலேட்டர் மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போ பிகினியராக இருக்கீங்க அப்படின்னா 2 ஸ்டார் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வேர்ட் கவுண்ட், அவங்க கொடுக்கக்கூடிய வேர்ட் கவுண்ட் எவ்வளோவா இருந்தாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு 1000 வேர்ட்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல 1000 வேர்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. அல்லது உங்களால் ஒரு கண்டென்ட்டில் வந்து எவ்வளோ எழுத முடியும், எவ்வளோ வேர்ட்ஸில் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 200, சரி வேணா ஒரு 1000 வந்து வச்சுக்கிறேன். ஸோ பிகினியராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 வேர்ட்ஸுக்கு வந்து $7 வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே நீங்கள் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண அவங்க வந்து உங்களுக்கு அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்கள், 3 ஸ்டாருக்கு வந்து 1000 வேர்ட்ஸுக்கு $10 கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் 5 ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா 1000
வேர்ட்ஸுக்கு வந்து $50 வரைக்கும் பே பண்ணுறாங்க. அதே ஒரே கண்டென்ட்டில் வந்து உங்களுக்கு 2000 வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 times அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களோட குவாலிட்டி, அப்புறம் வந்து ஒரு யூனிக்கான கண்டென்ட், அப்புறம் நீங்கள் எப்படி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து ஒரே கண்டென்ட்டில் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வேறு நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட போனஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்க என்னென்ன ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, போனஸ் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் எடுத்து 1000 வேர்ட்ஸ் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா $5 வந்து கொடுப்பாங்க. அப்புறம் 1 million வேர்ட்ஸ் வந்து ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு லேப்டாப் பேக் அண்டு லக்கேஜ் பேக் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் அந்த வேர்ட்ஸுக்கு உண்டான ஒரு இது. அடுத்தது நம்ம ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான போனஸும் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $3000 வந்து நம்ம ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா $150 வந்து அவங்க போனஸாக கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு $3000 வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எஃப்எக்யூ வந்து இருக்கும், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில சந்தேகமெல்லாம் இவங்க வந்து கேட்டிருப்பாங்க ஆல்ரெடி. ஸோ இதெல்லாமே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. இங்கே கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இவங்களோட பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க, என்னென்ன மெத்தேட்ல எல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து பேபல் அல்லது விசா, மாஸ்டர் கார்டு அல்லது பேங்க்கு தான். ஸோ இதில் எது உங்ககிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேபல் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வீடியோ லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதே மாதிரி செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா பேபல் அக்கௌண்ட் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணவே முடியாது. அப்படியே ஒர்க் பண்ணாலும் ஏர்ன் பண்ணி அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சைன் அப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டா இல்லை ஆத்தரான்னு கேட்பாங்க, நீங்கள் ஆத்தர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் அப் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுங்க, உங்களுக்கு வந்து இது சைன் அப் ஆயிரும். ஒன்ஸ் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயில் இருக்கக்கூடிய ஒர்க்கை எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு டெஸ்ட் மாதிரி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மட்டும் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்டை ஒரு 2-3 times வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த வரக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அதிக அமௌண்ட்டாகவும் இருக்கும், அப்புறம் சீக்கிரமாக வேலையை முடிக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்டூப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. உங்களுக்கு இது போன்ற நிறைய வீடியோஸ் வந்து காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.